புதுசா ஒண்ணு ஓடுது. விவாதத்துக்கு வர்றீங்களா? என்ன தௌஹீத் ஜமாத் வந்து விவாதத்துக்கு பயப்படுற மாதிரியும் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலமும் அசத்தியத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள். சிங்கத்தினுடைய குரலை கழுதை எப்படி கேட்டால் வெறுண்டு ஓடுமோ அதே போல அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லா தக்ரபு சினான் சொன்னா அது வந்து திருமறை குர்ஆனுடைய வசனம். அதை செய்தவர்கள் பயப்பட வேண்டும், அதை செய்தவர்கள் ஓட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கண் செய்கிறது, காது செய்கிறது, பிறப்புறுப்பு உண்மைப்படுத்துகிறது, செய்கிறவர்கள் பயப்பட வேண்டும், செய்கிறவர்கள் ஓட வேண்டும். விவாதம்னா ஓடுவார்களா? பயப்படுவார்களா? கிழித்து தொங்க போடுவார்கள். ஆனா என்ன, ஜமாத்துல வந்து ஒரு நியாயம் இருக்கிறது. தமிழ்நாடு தௌ ஜமாத்தை பொறுத்த மட்டில் விவாதம் என்று சொன்னால் யாரை அழைக்கும்? இதுக்கு முன்னால் எத்தனையோ விவாதங்கள் நடந்திருக்கிறது. எதிராளி யார் இருப்பாங்க? எதிராளிக்கு எதிராளி வைக்கக்கூடிய கருத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கும். இப்ப ஜமாலின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட நம்ம விவாதம் பண்ணோம். எதனால பண்ணோம்? தர்கா வழிபாடு கூடும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது, அது அவர் நம்பிக்கை. அப்ப அதை பல பேர் நம்புகிறார்கள். அவரிடத்தில் விவாதம் பண்ணா நன்மை இருக்கிறது, அதனால தௌஹீத் ஜமாத் விவாதம் பண்ணி இருக்கிறது. அதுக்கு முன்னால் அதே மாதிரி ரசாதியிடம் விவாதம் பண்ணி இருக்கிறது. ஏன்? அவருடைய கொள்கையிலே தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாம அவங்க கிட்ட எல்லாம் விவாதம் பண்ணும் போது அந்த நேரத்திலேயே அட்ரஸ் தெரியாதவர்கள், பேர் தெரியாதவர்கள், திருச்சியில இருந்து ஒருத்தர் பெற சம்பந்தமா அப்பப்பும் கூடுவாரு. யார? இப்போ விவாதம் சொல்லி போஸ்டர் ஓட்டுறாங்கல்ல, அந்த அமைப்பினுடைய நிறுவனர். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அமைப்பு நிறுவிக்கிறாரா இல்லையா? அந்த அமைப்பினுடைய நிறுவனர் திருச்சியில இருந்து பெற சம்பந்தமா அபு அப்துல்லா என்பவர் நெடுங்காலமாக கூப்பிட்டார், விவாதத்து போனீங்களா? நாங்கள் உங்களை அந்த நிலையில் தான் வைத்திருக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் விவாதம் வர்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறு என்ன? ஜமாத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாலை போட்டு அனுப்பணுமா? ஐயா போயிட்டு வாங்க. நீங்க மெயில போட்டீங்களே, எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, இதயம் வலிக்கிறது, நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலக இருக்கிறேன், இப்படி நீங்க சொன்னீங்களே, நாங்க உங்களை மாலை போட்டு அனுப்பணும். நீங்க செய்த தவறுக்கு, உங்களுடைய தவறுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், வாங்க என்று அழைத்தோம். என்ன விட்டுருங்க, விட்டா போதும். இன்னும் சொல்றதாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய உறவினரிடத்தில் நீங்கள் பேசும்போது என்ன பேசுறீங்க? ஜமாத்துக்கு மாத்துன்னு போனா என்ன விசாரிப்பாங்க? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? யாரு பொம்பளைட்ட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்டீர்களா? இல்ல அங்கவே என்ன ஹெல்ப்னு கேக்குறேன். என்ன ஹெல்ப் கேக்குறீங்க? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அதை மிமிக்ரின்னு மட்டும் சொல்லிருக்க, மீதி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? ஜமாத்து வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருவாங்க சொன்னீர்களா இல்லையா? பயந்து ஓடுனது நாங்களா நீங்களா? எதுக்கு இந்த ஃபில்டப்பு? எதுக்கு ஃபில்டப்பு? அப்போ வர வேண்டிய நேரத்தில் வராமல், வர வேண்டிய தேவையே இல்லாத நேரத்தில் இதோ வருகிறேன். வருகிறார்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வருகிறாரா? என்னங்கிற விளையாட்டா இது? எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒருவர் என்ன செய்கிறாரு, இங்க இருந்து என்ன செய்யறாருன்னா நேரா துபாய்க்கு போறார். போகும்போது என்ன செய்யறாருன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறார். போகும்போது அங்க இமிக்ரேஷன்ல வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஏப்பா எங்கப்பா போற? துபாய்க்கு போறேன். என்னப்பா பை நிறைய வச்சிருக்கிற, தங்க கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கையங்கலமா பிடிபடுறாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, ஐயா விட்டுருங்க ஐயா, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு மனைவி இருக்கு, என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. எங்க? ஏர்போர்ட்ல, இமிக்ரேஷன் ஆபீஸ்ல விட்டா போதுன்னு சொல்லி ஓடி வந்துடுறாரு. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு ஓடி வந்துடுறாரு. வந்துகிட்டு இங்க சொல்றாரு, அந்த ஆபீசர் விசாரணை கூடு பாப்போம். எங்க? அவர் சொந்த ஊர்ல உட்காந்துகிட்டே கூப்பிடுறாரு. இப்ப சொல்லு பாப்போம், அவனை கூப்பிடு. என்ன, எப்படி அவன் துபாய்க்கு அனுப்பாம இருந்தான்? என் பேக்கில் தங்க இருந்துச்சுன்னா கடத்தலாது. வீர வசனம் பேச வேண்டிய இடத்த பேசணும். குற்றவாளிகள்
நீதிமன்றத்திலே பேசுவதை விட்டுவிட்டு எங்கேயோ நாடு கடந்து போனால் அதுக்கு பேரு வாதமா? அதுக்கு பேரு திறமையா? உங்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் 3 மாதம் கழித்து அனைவரையும் மூத்தாக்கி விட்டு இதோ நான் வருகிறேன், இதை என்ன விசாரிக்க தயாரா இப்படின்னு சொன்னா ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு உங்களுடைய அந்த பாலியல் விஷயத்தை, அந்த ஆபாச விஷயத்தை தான் பொது வழியில உட்கார்ந்து வாதம் பண்ணணுமா? அப்ப என்ன கேக்குறீங்க? அப்ப விவாதத்துக்கு என்னவோ நம்ம ஓடியது போலவும் அவங்க வந்து ரெடியா இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தமிழ்நாடு தௌ ஜமாத்தை பொறுத்த மட்டில் அசத்தியவாதிகளை தோலுரித்து காட்டுவதில் ஒரு காலம் தயங்கியது கிடையாது, யாருக்கும் பயப்பட மாட்டோம். ஆனால் அசிங்கம் செய்தவர்களாக இருக்கிறது தான் பிரச்சனை. நாங்க நீக்கியவர்கள்,